மணி காசுன்னா உன்னை பொறுத்த வரைக்கும் காசுன்றது என்ன, அதை வச்சு என்ன பண்ணலாம், உனக்கு காசுன்னு சொன்ன உடனே மைண்ட்ல என்ன வருது? காசு இருந்தா வீடு கடன் அடிப்பேனா? சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த டைம்ல காசு இருந்தா ஃபர்ஸ்ட் என் கடன் அடிப்பேன், அடுத்தது என் வீடு ஃபேமிலி பார்ப்பேன், அடுத்தது தான் என்னோட லைஃபை பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் எனக்கு பணம் இருந்தா இதெல்லாம் பண்ணுவேன், இதனால தான் நான் ஓடி ஓடி வச்சுருந்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மாவை பார்ப்பேண்ணா, எனக்கு தேவை எங்கள் அம்மா தானே, எங்கள் அம்மாவை விட்டா எனக்கு யாரும் கிடையாது. சூப்பர். அம்மாவை ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு பிரச்சனையே அம்மா கடன் தான், இருக்கிற கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லைஃப், ஃபஸ்ட்டு அவங்க லைஃப்பை முடிச்சுட்டு தானே நம்ம லைஃப், நம்மளை கஷ்டப்பட்டு பெருத்து வளர்த்து இவ்வளோ பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எதாவது செஞ்சாகணும்.